திங்கக்கிழமையே என்ட்ரி கொடுத்துட்டு புதன்கிழமை ஆனாலும் எந்திரிக்க மாட்டானுங்களோ. என்ன திருச்சியிலேருந்து திருநெல்வேலிக்கு வண்டி விடுறானுங்க? இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு கிளாஸ்ல யாரும் ஆப்சென்ட் சார்? எல்லாம் பிரசன்ட் சார். இந்த ஆளுக்கு அட்டனன்ஸ் இருக்க கூட அலுப்புடா. இன்னைக்கு அல்ஜிப்ரா எடுக்கிறேன்னு சொன்னீங்க சார். அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம். நான் நேற்று நடத்துல இருந்து இப்ப கொஸ்டின் கேப்ப, நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். இன்னொருதோ ஒண்ணு நடத்துலலோ அடங்க பத்தா. யாரா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கறவன்? ஏண்டா அவன் நான் முந்தா நாள் நடத்துற பாடத்துல இருந்து கூட கொஸ்டின் கேப்பண்டா. நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா. நானும் 40 பேர் குரலையும் செக்அப் பண்ணி பார்த்துட்டேன். இந்த குரல் எங்கிருந்து வருதுன்னே தெரியலே. மோட்டனோ வேற நல்ல ஸ்கூலே கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்த? போட்டோம். உன் பேர் என்ன? திவ்யா சார். ஐயோ, இந்த குரல் மட்டும் எங்கேயோ இருந்து வந்து என் உசுரை எடுக்குதே. போய் உட்காருங்க திவ்யா செல்லம். போங்க. எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு, இந்த ஸ்கூல்ல நீ இருக்கணும்டா, இல்ல நான் இருக்கணும்டா. ஏறா பெண்ணு சார். ஏறா. வணக்கம் சார். ஏறா பெண்ணு மேல. என்னடா முணங்கற? ஒண்ணு இல்ல சார். மறுபடியும் குட் பண்ணீங்க சார். உக்காரே உக்காரே, நீயா நிக்கிற சார்? ஒரே சேட்டை சார். திமிரு பிடிச்ச பயலா இருக்கான் சார். என் கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல சார். இந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களையும் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான போராடிக்கிட்டு இருக்கேன் சார். இவன் அத்தனை பசங்கள்ட்டையும் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அப்படியா? டேய், உங்க பேரண்ட்ஸ் கூட்டு வந்து நாளைக்கு டிசி வாங்கிட்டு போடா. இல்ல சார், ஒரு டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்ரா? வாத்தி ஆட்ட கேட்க முடியாதா சார்? டவுட் சார் பத்தா சார். என்ன டவுட்? இல்ல சார், நான் 9 ரூங்க பாத்ரூம் போயிருந்தனா அங்க நம்ம சொட்டா வாதி இருக்கும். இன்டிவிஜுவல் காதலா அப்படின்னு எழுதிஞ்சு சார். அதுவும் சார் இவன்ட்டு உண்மையு கேட்டேன். அதுக்கும் அவன் ஆமான்னு சொன்னான் சார். ஏன் சார்? அப்படியா சார்? என்ன இது? ஐயோ, அவன் பொய் புழுகிறா சார். நம்பாதீங்க சார். சும்மா சொல்லாதயா. அந்த சோர்ல இருந்து அசிங்கத்தை நானும் பார்த்தையா? நீ மட்டும் டே நைட் ஒரு கிட்டாரி உருடிக்கிட்டு தெரிய எனக்கு லவ் பண்ண கூடாதா? உன்னால ஸ்கூலுக்கே கெட்டே போறாக போதியா? நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மோலையா ரூமுக்கு வாயா. இடைக்கு இட ஒரு வேலையை பார்த்துட்டியடா. என் குலதெய்வம் உண்டி சும்மா விடாதரா. நானும் பொம்பளையா பிறந்திருந்தா எச்சம் திட்டி இருப்பாரா? அடுத்த பீரியட் என்ன? எல்லாரும் அமைதியா கிரவுண்டுக்கு போங்க. அப்புறம் டேய், இது என்னடா புதுசா இருக்கு? டேய், இது எல்லா கிளாஸோட டைம் டேபிள்ரா. இத பார்த்தா இப்ப என்ன கிளாஸ்க்கு பிடி னு ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம்டா. ஒரு நிமிஷம் இரு. டேய், நீ 6th சிக்கு போடா. நீ 10th ஏக்கு போடா. டேய், நீ 12th ஏக்கு போடா. ஐயோ, தோத்துல ஆனாப்பா மாட்டனா தோல உச்சறான் நீ. கோலிபி சீப்பா, நீ தான்டா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவ. லாப்னா சொல்லுங்க, நான் போறேன். சரி சரி, நீ லாப்க்கே போடா. அப்ப நானு உனக்கு நம்ம கிளாஸ்ல தான்டா டியூட்டி. சரி சரி, ஃபர்ஸ்ட் சபையை கலைங்க. என்னது இது?
டேய் பேக்ல என்னென்னமோ வச்சிருக்காளுங்கடா. டேய் இது வரையும் அஞ்சு மாசமா சேர்த்திருப்போம், எவ்வளோடா சேர்த்திருப்போம்? டேய் நான் என்ன என்னையாடா பார்த்தேன், இன்னும் கொஞ்ச நாள் போதும்டா, அதுக்கப்புறமா நம்ம கிளம்பிடலாம். தூ இந்த மாதிரி பென்சில் பானெல்லாம் எடுத்துட்டு வர்றதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய் துப்பாதரா, வேற ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். என்னடா? கங்கா கைடு, கோனார் நோச்சு எல்லாம் போட்டா கால் வலையை போகும்டா. டேய் சூப்பர்டா. சரி நீ என்னடா எடுத்துட்டு வந்திருக்க? லேப்ல எடுத்திருந்தனா அப்போ ஒருத்த உள்ள வந்துட்டான்டா. அப்போ ஒண்ணுமே கிடைக்கலடா. அப்ப உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க. ஐயோ உங்களை பார்த்த உடனே என்ன பேசுறேன்னு தெரியலீங்க. ஏதாவது பேசுங்க, இப்படியே வைக்கப்பட்டு இருந்தா டைம் ஆயிரும். அப்புறம் வாட்ச்மேன் வந்து பார்க்க மூட போற, வெளியே போங்கன்னு சொல்ல போறான். போயிடலாமா? உங்ககிட்ட ரொம்ப பேசணுங்க. நான் வந்தேன், என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும், உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி நான் முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுல எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் மறந்து போச்சுங்க. சரி என்னை பத்தி நானே சொல்றேன். எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால என்னை ரொம்ப பாசமா வளர்த்துட்டாங்க.